அழகா இருக்கும் பத்தியா. எனக்கு சமோசா போடுற மாதிரி கையில அதை கவர் பண்ணிருக்கு. சாரி மாமா, இல்ல மாமா, இல்ல கையில இல்ல கோவிட் அப்போ எப்படி வேணா கிளவுஸ் போடலாம், பட் சமோசா போடுற சமக்கலாம் இல்ல வரும். இல்ல அது என்னன்னா பீக் கோவிட் டைம்ல நானே எல்லாரும் ரொம்ப பயந்து மாமா மன்னிச்சுக்கங்க. அப்படிதான் என் தங்கச்சி பத்தியா கீழே தெரிஞ்சுட்டே வரா. அது ஏதோ சொல்லியிருப்பாங்க போல. ஆமா, என் தங்கச்சி கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவகிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதை அப்படியே கேட்டு ஃபாலோ பண்ணுவா. பாருங்களேன் தண்ணி தெளிச்சுட்டு போறான், அதுல மூணு கோட்டம் நாலாவது ஒரு டிராப் போட்டா யாராவது கேட்கறாங்களா? அவன் எவ்வளவு தெளிவா போடுறா பாருங்க. இப்ப விட்டா பயந்துட்டா லைட்ட பார்த்து. ஆனா உனக்கு வணக்கம் பேபி, இனிமே நான் கல்யாணத்துல வந்து வணக்கம் எல்லாம் போடக்கூடாது. பழகிட்டு சிம்பு மாதிரி பண்ண போட ஆரம்பிச்சிட்டேன். அது பண்ணலாம். அப்படி வச்சிருக்கீங்க மூஞ்சே. ஐய், கல்யாணம் ஆர்பிட் விளம்பரம் மாடு மாதிரி வச்சிருக்கீங்க. நினைக்கிறேன் அடிச்ச பத்திரிகையை நம்மளே வாசி கொடுக்கறது ரிச்சுவல்ஸ். பாவம், சோகத்தின் உச்சத்துல எங்க அப்பா அமைதியா இருக்காரு நான் நினைக்கிறேன். அப்படி நான் நினைச்சுக்குவேன். பயங்கர ஃபீலிங்ஸ்ல வேற. அவங்க அம்மா வந்து அலறத நான் காட்டுறாங்க கொஞ்ச நேரத்துல. பாவம், எங்க அப்பா முஞ்சில் ரியாக்ஷன் எப்படி நிக்கிறாரு பாத்தீங்களா? சங்கபி, உன் பக்கத்துல உன் மேல ஏதாவது நர்வஸ்னஸ் இருக்கா? உங்களுக்கு இல்லல. ஏய், இருந்து பேபி, அப்போ நான் குவைட்டா இருந்த நீங்க தானே ஏதோ பேசிட்டு இருந்தீங்க சைடுல. எங்க அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். வெட்டிங் ஸ்டோரிஸ் பார்த்தவங்களுக்கு அதுவும் தெரியும். அது அது அந்த சீன் வருது பாருங்க. நிறைய ப்ரொசீஜர் இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்றாங்க. என் தக்கச்சி மூஞ்சி பாருங்க லைட்டா மாறுது அப்படின்னு நானே சொல்றேன். ஆமா ஆமா ஆமா, அலறால வீட்டுல இருக்கும்போது அந்த பேச்சு பேசுறா, ஆனா தாலி கட்டும் போது பார்க்கும் போது எல்லாம் இங்க ஒரு தனி ரொமான்ஸ் ட்ராக் போயிட்டு இருக்கு. அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க, இப்படிதான் என்ன கூல் டவுன் பண்ணாரு சைட்ல இருந்து பாத்தீங்களா? அந்த லுக் பாத்தீங்களா? ரொமான்டிக் லுக்காமா? நான் அந்த சைட்ல இருந்து நான் கன்சோல் பண்ணிட்டேன். எனக்கு கவலைப்படாத பேபி, நான் நிறைய கல்யாணம் பண்ணி இல்ல அப்படி இல்ல ஐ மீன் இல்ல பேபி, இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் பண்ணேன். அதான் என் மேல கை போட்டு கை போட்டு குட்டி ஆக்காதீங்க. என் கை பாரு, தும்பிக்கை மாதிரி இருக்கு. யூ, எல்லாம் சீரியஸ் மூட்ல இருக்காங்க இப்ப பாருங்க. ஃபேஸ்லாம் ஐயோ, ரொம்ப சீரியஸா இருக்காரு. அவருக்கு டைம் ஆகுது முகூர்த்தத்துக்கு. இவரு பாத்தீங்களா, அங்க சீரியஸே இல்லாம இருக்க ஒரே ஆள் நம்பால் மட்டும்தான். என்னமோ கையில கொடுத்து டிஷ்யூ எல்லாம் கொடுக்குறாங்க. பரவாயில்ல, அவ்வளவு யோசிச்சிருக்காங்களே அந்த டைம். இப்படிதாங்க ப்ரொசீஜர் மேலே ப்ரொசீஜர். எனக்கு வேற கல்யாண டென்ஷனை விட இதுவும் சேர்த்து பண்ணுறதால ரொம்ப டென்ஷனாக தான் இருந்துச்சு. உன் மருதாணி ஷாட்டா? ஆ, கட்டோடு முடிச்சுடு முடிச்சுடு அப்படின்னு தான் என் மைண்ட் வாய்ஸ் அன்னைக்கு. போய் சொல்லாதே, எவ்வளோ சத்தியமாக கிடையாது. அப்படி இவர் நினைக்கல, இவரே முடிச்சு முடிச்சு டென்ஷனில் என்ஜாய் பண்ணார். அதான் உண்மை. பிடிச்சது இல்லை மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சொல்கிறோம். மாப்பிள்ள கலை அதெல்லாம் அவருக்கு பிடிக்கும் எனக்கு தெரியும். இப்போ கூட இருக்குது. நோ நோ, பயந்துருவாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளை பிடிக்கும். எங்கள் சித்தி சித்தப்பா ஃபேமிலி அப்படியே இருக்காங்க. எங்கள் மாமி இருக்காங்க. ம், மாமி
ஏன் உங்க சித்தி இவ்வளவு சீரியஸா இருக்காங்க? அவங்களும் அவங்க பாவம் சின்ன வயசுல தூக்கி வளர்த்த பொண்ணு வந்து ஆக்சுவலி அவங்க தான் கிளி பறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க. தேங்க கல்யாணத்துல 500 பேரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருவாங்கல்ல, என் கல்யாணத்துல 50 பேர் தான் இருந்ததுனால சீக்கிரமா கல்யாணம் ஆச்சு. ரெண்டு பேரும் நிக்காதீங்க, அந்த தட்டு வளைஞ்சிரும். எங்க அப்பா என்ன தைரியத்துல இருக்கு தட்டு மேல நிக்கிறாரு. சரி பாவம் பண்ணி விடலாம். நல்ல லூசா ஷர்ட் போட்டிருக்காரு பாத்தியா. எங்க அம்மா என் ஃபீல் என்ன பண்றாங்க? யோ முடி வெயிட்ங்க பின்னாடி அவ்வளோ வெயிட். அதனால பாடி வெயிட் சேர் மேல போட்டேன். இந்த தரசு மாதிரி இருக்கு. உன் பாடி வெயிட் கேத்த மாதிரி ஈக்குவலா பின்னாடி வச்சிருக்காங்க. தரசு இல்ல தரசு பாருங்க. உங்க அம்மா வெயிட் ஸ்கிரீன் சோகமா வாங்க அன்சைட் இருக்கும் போது திடீர்னு ஹாப்பி ஆவாங்க, அப்புறம் சோகமா வாங்க. மாலை மாற்றினால் போதை மாலை மாற்றினால் அந்த பாட்டுல நம்ம கேப்போம். போட்டோகிராஃபர்ஸ் போட்டு இல்ல இவங்களுக்கு 24 8 என்னமோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. எங்க அப்பா பாரு போகடி இது சீர் முடி அவர் ஃபேஸ் பாருங்க. நேச்சுரலா அப்படி தான் நம்மளுக்கு இருக்கும். முடிச்சு விடு. காஞ்சிபுரம் மாவட்டம் பாலுச்சட்டி சத்திரம். थैंक यू. பத்திரிக்கை வாசிக்கறாங்க. அடிச்சதே நாங்க தான். நமக்கு வாசி கட்டறாங்க. உங்க அப்பா தான் அடிச்சாரு. ஆமா. டா 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 உங்க அம்மா இதை மந்திரம் சொல்றாங்க. சின்சியரா இருக்காங்க அம்மா. ஆமா. எல்லாம் முக்கியமான விஷயம் பண்ணுவாங்க. கரெக்ட். எக்ஸாமே உங்க அம்மாக்கு பெரிய மேட்டர். அப்ப கல்யாணம் நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி வந்துருப்பாங்கடா. ஐயோ கலாய்ச்சிட்டனே ஊருக்கு வேற போகணும். இல்லை உண்மைதான் உண்மைதான், கவலைப்படாதீங்க. நீங்கள் சொன்னது கரெக்டாக சோறு போடுவாங்க. மற்றும் பேஸ்மெண்டில் இருக்கும் சங்கவியும் செந்திலும் பாருங்க. உண்மையை சொல்லணும்னா கண்ணில் தண்ணி வந்துச்சுங்க. எனக்கு அழுவு வந்துச்சு. அழுதுருக்கலாம்ல. இல்ல ஆனா சரி எல்லாரும் அழக்கூடாது அப்படி சொல்லி நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஈகோவால போச்சு ஒரு நல்ல ஃபுட்டேஜ். ஆனா பரவாயில்ல, பின்னாடி ரெண்டு பேரும் எங்களுக்கு கவரேஜ் கொடுத்தாங்க. கிளீஷேவா இருக்கும்ல, அதனால நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். நீ கல்யாணம் பண்ணி வச்சா போதும்ப்பா அப்படின்ட்டு உட்காந்துருக்கீங்க. மைனர் மாதிரி செயினை வெளில தூக்கி போட்டு என்ன பண்றீங்க? தாலி வந்துருச்சு. ஆக்சுவலி தாலி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கழுக வந்தது. பைதவே என்னடா, அதுக்கப்புறம் டெய்லி நான் அதை பார்த்து பார்த்து அலறேன். குட் ஒன் குட் ஒன். முறைக்கிறேன் என்னது அது வந்து வாங்குன அந்த ஓ தாலி. ஓ இதுதான் தாலி. அது வந்து மஞ்ச கயிறு. ஆ ஆமா. ஓ காட், கண்ணலனா இடிக்கிறார் பாருங்க. ஏ கேப் விடுங்கயா. கொட போட தெரியல, கண்ணல இப்படி இடிக்கிறார். கேப் விடுங்க பா எங்களுக்கு அப்படி இருந்துச்சு. எனக்கு சுத்தி எல்லாம் குடுவா நின்னு. அப்பா அப்பா எல்லாத்துக்கும் தாலி பண்ண ஆசையா இருக்கு போல. சின்ன டிஃபரன்ஸ் சங்கவி. எங்க கொடுத்தனா டக்கன முடிச்சிடுறாங்க process. ஆஹா. அப்பா 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 யாரும் அலையிலையே. கேமராமேன் ரொம்ப சேடாக இருக்காரு. க்ளோஸை வைக்கிறாங்க கரெக்டாக ஒருத்தாங்க அழுவாங்கன்னு, ஆனால் அழுவலையே.
ஐயோ அலோ பண்றாங்களே. எங்க அப்பா انا அழுததா சொன்னாங்க எங்க அம்மா. கண்டிப்பா எல்லாம் வந்துப்பாங்க. ரூம்க்கு போய் அழுதுப்பாங்க. ரூம்க்கு போய் அழுதுப்பாங்க. தெரிஞ்சிருக்கு அச்சே அப்பதேக்கு இப்ப நம்ம இருக்கிறதுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா நான் மாறிட்டேன். கல்யாணத்துக்கு முன்ன ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். இப்ப இல்ல. சும்மா சும்மா இப்ப ஹாப்பியா இல்லையா? இவ்வளவு வாய் பேசிட்டு இருக்கற ஹாப்பியா இருக்க மாதிரி தான் ச்சி. ஹாப்பியா இல்லாத மாதிரியே தெரியுது. முடிச்சு போறாரு. ஏனா முன்னாடி கட்டின கயிறு டக்குன்னு பிச்சின் ஓடிடுவே. அதனால ரொம்ப டைட்டா கட்டறாரு.